Welcome to Naina's Biryani. நைனாஸ் பிரியாணியிலிருந்து நான் நைனா முகமது. நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்தி உணவு செஞ்சிட்டே வரோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவப்பரிசி அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம். இந்த சிவப்பரிசி பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பாரம்பரிய அரிசியில் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம இதை பற்றின ஒரு உணவு வகையை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி அதை பயன்படுத்தி புட்டு செஞ்சுருக்கோம். ஸோ அது வந்து என்னால் ப்ரிப்பரேஷன் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இதை நான் விஷுவலில் காட்டுறேன், பாருங்கள். நான் ஏற்கனவே மற்ற அரிசியை பயன்படுத்தி நம்ம மாவில் புட்டு செஞ்சுருக்கோம். அதே மெத்தடில் தான் இதிலையும் நம்ம புட்டு செஞ்சுருக்கோம். ஸோ அதை விஷுவலில் நான் காட்டுறேன், பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாரம்பரிய அரிசியை பயன்படுத்துறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இதில் என்ன மாதிரி நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தகவல் சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரொம்ப பாரம்பரிய அரிசி வகையில் ஒவ்வொரு அரிசியுமே ரொம்ப சிறந்த சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது, ஒவ்வொரு அரிசியுமே பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சில வகை அரிசிகளில் வந்து ரொம்ப ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதில் ஒரு வகை தான் இந்த சிவப்பரிசி. ஸோ இதை நம்ம ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சுகர் இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதாவது நீரிழிவு நோய் நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல உணவு. ஏன் அப்படின்னா, இது வந்து சுகரை வந்து அதிகமாக்காது. ஸோ அதனால் இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அரிசி உணவை எடுத்துக்க வேண்டாம், சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அரிசி சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க இந்த சிவப்பரிசியை அவங்க வந்து சாப்பிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சர்க்கரையோட அளவை வந்து அதிகமாக்காது. ஸோ முதலாவது விஷயம், ஸோ இன்சுலின் சுரப்பை வந்து இது அதிகப்படுத்த உதவும். ஸோ அதனால் இந்த சிவப்பரிசி எடுத்துக்கலாம். இதில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால நுரையீரலோட செயல்பாடுகளை வந்து கட்டுப்படுத்துது. ஸோ அதனால் வந்து சுவாச பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த அரிசியை எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இதய நோயாளிகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ இதய நோய்களே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ரெகுலராக இந்த அரிசியை பயன்படுத்தலாம். ஸோ இன்னும் பார்த்துட்டிங்கன்னா, இதில் ரொம்ப மேஜரான விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து நார் சத்து மிகுந்ததாக இருக்குது. ஸோ அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த சிவப்பரிசியில் செஞ்ச உணவை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு செரிமானம் வந்து சீக்கிரமாகிடும். ஸோ இது செரிமானம் சீக்கிரம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணவு. ஸோ அதனால் இதை நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கும் பயன்படுத்தலாம். செரிமான கோளாறு இருக்கவங்க இந்த வகை அரிசியில் பயன்படுத்தி உணவை வந்து பயன்படுத்தலாம் அதிகமாக. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி அரிசி வகைகளை, அதாவது பாரம்பரிய அரிசி வகைகளை நீங்கள் உணவாக எடுத்துக்கிறது காலை உணவாக எடுக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும். முழு ஊட்டச்சத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் காலை உணவு, நம்ம மூன்று வேளை உணவில் ஏதாவது ஒரு உணவை வந்து இந்த பாரம்பரிய அரிசியில் பண்ண உணவை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அதுலேயும் காலை உணவாக எடுத்துக்கிறது மிகச்சிறந்தது. ஸோ இதில் நார் சத்து இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை வராது. அதனால் சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த உணவை வந்து கொடுக்கலாம். இது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து மற்ற ரைஸில் உள்ள மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்மியான அளவு தான் இதில் இருக்குது இந்த ரைஸில். ஸோ அப்படியே கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடம்போட எடையை வந்து கூட்டாது. ஸோ அப்போ எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடம்போட எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை, சிவப்பரிசியை ரெகுலராக பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இது உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ அதனால் உடம்போட உஷ்ணத்தை போக்கி குளிர்ச்சி தரக்கூடிய அரிசிங்கிறதுனால இதை பயன்படுத்தலாம். ஸோ அதனால் உடம்பு சூடு வந்து நிறையா நோய்களுக்கு வந்து ஒரு மூல காரணமாக இருக்கும். ஸோ அதனால் உடல் உஷ்ணம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அரிசியை பயன்படுத்துங்க. உடல் வந்து குளிர்ச்சி அடையும். ஸோ உடல் குளிர்ச்சி அடைந்தாலே, அதாவது உஷ்ணம் குறைஞ்சாலே உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு முடி வளரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த அரிசியை பயன்படுத்தலாம். இது ஒரு நன்மை. இன்னும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு விட்டமின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து B1, B3, B6 இந்த மாதிரி விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, விட்டமின் இ வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ விட்டமின் இ இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு கண் பார்வை, இன்னும் வந்து உடம்பில் உள்ள திசுக்களோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு இது கொடுக்கறதுனால அவங்களோட வளர்ச்சிக்கு இதை வந்து இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால அது துணை புரியுது. ஸோ ரொம்ப பயன்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அரிசி பற்றின ஒரு வீடியோவே வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் நம்ம ரெகுலராக வந்து பாரம்பரிய அரிசிகளோட உணவு வகைகளை நம்ம போட்டுகிட்டே வரோம். ஸோ அதில் இன்றைக்கி சிவப்பரிசியில் புட்டு செஞ்சுருக்கோம். அந்த புட்டை நான் விஷுவலில் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த அரிசியை பயன்படுத்தி அரைச்சி மாவாக்கி அதில் நீங்கள் களி செய்யலாம், கஞ்சி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம புட்டு செஞ்சுருக்கோம், இந்த விதத்துலேயே இதை பயன்படுத்தலாம்.
இல்லைன்னா நீங்கள் அரிசியாகவே வச்சு பொங்கல் செஞ்சும் சாப்பிடலாம். ஸோ இதில் காலை உணவாக இதில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும், டெய்லியுமே பயன்படுத்தணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முறை சாப்பிட்டா இதோட சக்தி கிடைச்சிருமான்னா கண்டிப்பாக இல்லை, இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும். மாற்றங்கள் உங்களாலேயே அதை உணர முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பிடிக்கும், சில உடம்பு அது அவங்கவுங்க உடம்பு சூழ்நிலைகளை பொறுத்து, அவங்கவுங்க உடம்பு வகைகளை பொறுத்து. சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் ஒரு மாதத்தில் சரியாகும், சிலருக்கு இன்னும் நாட்கள் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம வருஷக்கணக்கில் இந்த உணவு முறைகளை வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ தான் அதோடய முழு நன்மை நம்ம அடைய முடியும். ஸோ ஒரு நாளில் ரிசல்ட்டு தேடினா கண்டிப்பாக அது கிடைக்காது. ஸோ அதனால் முடிஞ்சளவு நம்ம உணவில் இந்த வகை அரிசிகளை சேர்த்துக்குங்க. ஸோ இதை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதோட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வேறு ஒரு தகவலோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.